சினிமா சினிமா செய்த்தத்தில் காணந்தது சினிமா மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்துலேருந்து மூணு லட்சத்து எண்பத்தி ஆண்டுகள் பழமையான ஆயுதங்கள் உலகத்தில் வேறு எந்த பகுதியிலையும் இவ்வளவு பழமையான ஹோமோசெப்பியன்ஸ் ஆயுதங்கள் கிடைக்கல அப்படி பார்க்குறப்ப வந்து முதன் முதல்ல வந்து ஹோமோசெப்பியன்ஸ் மனிதர்கள் வந்து கற்கால ஆயுதங்களை பயன்படுத்தின பகுதியாகவும் நம்ம தமிழகத்தை சொல்ல முடியும் ஆயுதத்துக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புன்றது கூட கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆயுதங்களுக்கும் தமிழகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்புங்கிறது அதை விட ரொம்ப பழமையானது இந்த அலெக்சாண்டர் காலகட்டம் வரைக்கும் மேற்குலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இரும்புங்கிறது ரொம்ப அரிய பொருள் ஆனால் தமிழ்நாட்டில் அலெக்ஸாண்டர் காலத்துக்கு முன்னாடி நம்ம இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க வந்து இத்தினோடு இரும்பையே வந்து ரொம்ப அதிசய பொருளாக பார்த்தப்ப நம்மளால் முழுமையாக இரும்பினால் செய்யப்பட்ட ஆயுதங்களை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ஒரு அரசர் வந்து இன்னொரு அரசரை சந்திக்கிறாரு அதுவும் ஒரு மாபெரும் அரசரை சந்திக்கிறாருன்னா அவருக்கு என்ன மாதிரியான பரிசு பொருட்கள்லாம் கொடுப்பாங்க நம்ம நீங்க பாக்குறோம் இல்லைங்களா எதுக்கு போய் அவர் இரும்பு கொடுத்தாரு அப்படின்னு பார்க்குறப்போ அலெக்சாண்டர் காலகட்டத்தில் வெறும் பதினாறு கிலோ இரும்புன்றது ஒரு பெரிய விஷயம் அலெக்சாண்டர் தி கிரேட் படையில் பார்த்தோன்னா அவற்ற மட்டும்தான் வாழ் இருக்க முடியும் மற்ற எல்லாரும் ஈட்டி தான் வச்சிருப்பாங்க நம்ம கிட்டக்க அது காலகட்டத்துக்கு முன்னாடி வாழில் மட்டுமே இருபது இருபத்தஞ்சு வகை இருந்தது அந்த வாழ்க்கை சாமானிய மனிதர்கள் பயன்படுத்தினாங்க இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறோம் அந்த அளவுக்கு அலெக்சாண்டரை விட கிரேக்க பேரரசை விட எகிப்திய பேரரசை விட ஆயுத பலத்தில் வந்து நிகரற்ற அரசர்களாக தமிழக அரசர்கள் இருந்திருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அறநூறு டிகிரி செல்சியஸுக்கு ஒரு தாது வந்து உருக்கி இன்னொரு தாதுவத்தை பிரித்த ஒரு இனம் இருக்குன்னா அது தமிழில் மட்டும்தான் வேற யாருக்குமே அன்னைக்கு வந்து உளவு அதிக வெப்பநிலைக்கு வந்து ஒரு விஷயத்தை வெப்பப்படுத்துறப்போ ஒரு பொருள் கிடைக்கும் கூட தெரியாது ஒரு கிராம் இரிடியம் கிடைக்கிறது ரொம்ப கடினம் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கடினம் அந்த இரிடியத்தை எடுத்து ஒரு கோவில் கலசம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு உலோகத்தை ரெண்டாயிரத்து அறநூறு டிகிரிக்கு மேல வெப்பப்படுத்திருக்கணும் அதுக்கு வந்து அவங்க என்ன தொழில்நுட்பத்தை கையாண்டுருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இருடியம் அப்படிங்கிற இந்த உலோகத்தை முதன் முதலாக பயன்படுத்தினவர்கள் வந்து தமிழர்கள் தான் வணக்கம் பொதுவாக வந்து தமிழர்கள் வந்து எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப சிறந்து விளங்கினாங்க அப்படிங்கிற நம்ம வரலாற்று ரீதியாக நிறையாவே பேசியிருக்கோம் ஸோ அந்த வகையில் ஆயுதங்கள் அவங்க செய்கிறது ரொம்பவுமே சிறந்து விளங்கியிருக்காங்க குறிப்பாக உலோகங்கள் அந்ததுலேயுமே ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க ஸோ இந்த தமிழர்களுக்கும் அந்த ஆயுதங்கள் உலோகங்கள் இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய அந்த தொடர்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆயுதத்துக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புன்றது கூட கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆயுதங்களுக்கும் தமிழகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்புங்கிறது அதை விட ரொம்ப பழமையானது ஏன்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய மனித இனம் அப்படிங்கிறது வந்து சமீபத்தில் தோன்றின வம்சாவளி தான் நம்ம இருக்கோம் நம்ம வந்து ஹோமோசிப்பியன்ஸினுடைய வழித்தோன்றல்களாக இருக்கும் ஆனால் அந்த ஹோமோசிப்பியன்ஸுக்கு முன்னாடி ஹோமோ எரக்டஸ்னு ஒரு மனிதர்கள் இருந்தாங்க நம்ம மூதாதையர்களினுடைய மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க இருந்தே தமிழகத்தில் வந்து மனித நடமாட்டம் இருந்திருக்கு அந்த காலத்திலேயே கூட நம்ம வந்து சிறப்பான ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்கோம் அதாவது அத்திரம்பாக்கம் பகுதியில் வந்து தொல் பழங்கால ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம செய்திகளில் படிச்சிருப்போம் அந்த ஆயுதங்களினுடைய பழமை எவ்வளவு அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்க்குறப்போ அங்கே இருக்கக்கூடிய ரெண்டாவது தலைமுறையை சேர்ந்த ஆயுதங்களே வந்து பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து ரெண்டாவது தலைமுறை ஆயுதங்கள் முதல் தலைமுறை ஆயுதங்கள் எவ்வளவு பழமையானது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியலை அப்படி பார்த்தோம்னா ஒரு இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து மனிதர்கள் இங்கே இருந்திருக்காங்க அப்போ வந்து அவங்க கல்லாலான ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு பின்னாடி இந்த ஹோமோசெப்பின்ஸ் மனிதர்கள் பயன்படுத்தின மிக பழமையான ஆயுதம் எங்க கிடைக்குதுன்னு பார்க்குறப்போ அதுவும் அதிரம்பாக்கத்துல தான் கிடைக்குது மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து மூணு லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆயுதங்கள் உலகத்துல வேற எந்த பகுதியிலையும் இவ்வளவு பழமையான ஹோமோசெப்பின்ஸ் ஆயுதங்கள் கிடைக்கல அப்படி பார்க்குறப்போ வந்து முதன் முதல்ல வந்து ஹோமோசெப்பின்ஸ் மனிதர்கள் வந்து கற்கால ஆயுதங்களை பயன்படுத்தின பகுதியாகவும் நம்ம தமிழகத்தை சொல்ல முடியும் அதற்கு அடுத்ததாக உலக வரலாறுல இரும்பாலான ஆயுதங்களை முதன் முதலாக பயன்படுத்திய நிலமாகவும் தமிழகம் தான் இருக்கு இந்த ஆய்வு முடிவுகள் எதுவுமே வந்து தமிழக ஆய்வாளர்கள் சொன்னது கிடையாது சர்வதேச ஆய்வாளர்கள் சொன்னது இப்போ நம்ம வந்து ஹோமோசிபின்ஸினுடைய ஆயுதங்கள் பற்றி பேசுறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டுல நேச்சர் சிதல்லையே அவங்க வெளியிட்டாங்க அதாவது மனித இனம் முதன் முதல்ல இருந்ததற்கான தடயம் வந்து ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்படலை தமிழகத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மனித இடம் வந்து ஒரு மூன்று லட்சத்தி அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தின ஆயுதங்கள் இங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு நேச்சர்ஸ் இதிலேயே சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு தமிழர்கள் அப்படிங்கிறத தாண்டி இந்த தமிழக நிலத்தில் மக்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருபது லட்சம் ஆண்டுகளாக இருக்கிறது இருபது லட்சம் ஆண்டுகளாகவும் இந்த உலகத்தில் வந்து மற்ற இனங்களை விட மற்ற நாடுகளை விட ரொம்ப மேம்பட்ட ஆயுதங்களை நம்மளை பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வருது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா தஞ்சாவூரில் நாயக்கர்கள் ஆட்சி பண்ணுறப்ப கூட இங்கேருந்து ஆயுதங்கள் வந்து சர்வதேச தரத்திலான ஆயுதங்களாக இருந்திருக்கு இந்த பதினைஞ்சாவது நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் நம்முடைய ஆயுத பலம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்து ஆங்கிலேயர் காலகட்டத்தெலாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு குறிப்பாக இந்த ஆங்கிலேயருடைய தான் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்முடைய தமிழர்கள் வந்து பல்வேறு படைக்கலன்களில் நிறைய கருவிகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது சோழர்களாக இருக்கட்டும் பாண்டியர்களாக இருக்கட்டும் யாருடைய காலகட்டத்தில் வந்து ரொம்ப இந்த அளவுக்கான ஆயுதங்கள் வந்து திட்டத்திட்ட கிரேக்கர்களோட ஏதாவது ஒத்து போகிற அளவுக்கு இருக்குது ஏன்னா கிரேக்கர்கள் வந்து போர் கருவிகளை வந்து செய்கிறது ரொம்பவுமே வல்லுநர்கள் மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரியான நம்ம தமிழகத்திலையும் இருந்துச்சு அந்த ஆயுதங்களை வச்சு நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போது கிரேக்கர்கள் சொல்கிறோம் கிரேக்கர் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வெங்கல ஆயுதங்கள் தான் அதிகம் இரும்பு ஆயுதங்கள் ரொம்ப குறைச்சல் ஏன்னா வந்து அவங்க அந்த இரும்பு கலாச்சாரத்தில் அப்போ தான் கால் வச்சுருந்தாங்க அதுக்கு பின்னாடி ரோமானியர்கள் எல்லாமே வராங்க இப்போ இந்த கிரேக்கம் ரோமானிய அரசர்கள் பற்றி சொல்கிறப்போ யார் பேரரசர்னு ஒரு கேள்வி வர்றப்போ நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய பேர் வந்து அலெக்சாண்டர் தி கிரேட் அலெக்சாண்டர் தி கிரேட்டினுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்த ஆயுதம் என்ன அப்படின்னு ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணுறப்போ இருபத்தி ஒரு அடி நீள ஈட்டி தான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் வந்து இருபத்தோரு அடிக்கு வந்து நீட்டமான ஒரு கம்பு இருக்கும் அந்த கம்போட நுனியில் இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு கூர்முனை இருக்கும் அதுதான் வந்து அவங்க வச்சுருந்த அந்த ஈட்டிங்கிறது ஏன் வந்து இவ்வளவு குறைச்சலான இரும்பு இவ்வளவு அதிக மரம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கிட்டக்கு அப்போ அவ்வளவு அதிகமாக இரும்பு இல்லை அப்போ வந்து கொஞ்சம் இரும்பு நிறைய மரம் அந்த மரத்தை வச்சு அந்த இரும்பு கொஞ்சமாக வச்சு அவங்க வந்து அந்த போர் படையெல்லாம் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த அலெக்சாண்டர் காலகட்டம் வரைக்கும் மேற்குலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இரும்புங்கிறது ரொம்ப அரிய பொருள் ஆனால் தமிழ்நாட்டில் அலெக்சாண்டர் காலத்துக்கு முன்னாடி நம்ம இன்னும் சொல்லணும் போனோம் அப்படின்னா கிமு ரெண்டாயிரமாவது ஆண்டில் நம்ம சேலம் பகுதியில் இருந்த அந்த பெரிய பழங்கால நினைவு சின்னங்களை வந்து தோண்டி பார்க்குறப்போ அதில் நமக்கு இரும்பாலான ஆயுதங்கள் கிடைக்குது அலெக்சாண்டர் காலத்துக்கு வந்து இடத்துல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க வந்து இத்தினோண்டு இரும்பையே வந்து ரொம்ப அதிசய பொருளாக பார்த்தப்ப நம்மளால் முழுமையாக இரும்பினால் செய்யப்பட்ட ஆயுதங்களை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இப்போ அலெக்சாண்டர் பற்றி நம்ம பள்ளி பாட புத்தகங்களில் ஒரு விஷயம் படிப்போம் போரஸ் அப்படிங்கிற ஒரு மன்னனை வந்து ஒரு மதிச்சார் ரெண்டு பேரும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க நண்பர்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு அலெக்சாண்டர் வந்து போரஸுக்கு வந்து நண்பரான பின்னாடி போரஸ் அலெக்சாண்டருக்கு வந்து ஒரு நினைவு பரிசு கொடுக்குறாரு அந்த பரிசு என்னென்னா முப்பது பவுண்டு நல்ல இரும்பு எஃகுன்னு சொல்லக்கூடிய அந்த இரும்பை கொடுக்குறாரு முப்பது பவுண்டுன்னா வெறும் பதினாறு கிலோ தான் இப்போ ஒரு அரசர் வந்து இன்னொரு அரசரை சந்திக்கிறாரு அதுவும் ஒரு மாபெரும் அரசரை சந்திக்கிறாருன்னா அவருக்கு என்ன மாதிரியான பரிசு பொருட்கள்லாம் கொடுப்பாங்க நம்ம நீங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா எதுக்கு போய் அவர் இரும்பு கொடுத்தாரு அப்படின்னு பார்க்குறப்போ அலெக்ஸாண்டர் காலகட்டத்தில் வெறும் பதினாறு கிலோ இரும்புன்றது ஒரு பெரிய விஷயம் அப்போ அலெக்சாண்டருடைய காலத்திட்டத்தில் கிட்டத்தட்ட இன்றைக்கி தங்கத்தை விட ரொம்ப இரும்பு ரொம்ப முக்கியமானதா ஆமாம் தங்கத்தை விட விலை மதிப்பு மிக்கதாக அதாவது பார்த்தோம் அப்படின்னா அப்போ இரும்பு கத்திகளுக்கு தங்கத்தில் உரையும் பிடியும் போட்டிருப்பாங்க இரும்புக்கு அடுத்தத தான் வந்து அன்றைக்கி தங்கமே வைக்கப்பட்டிருந்தது அப்படி தான் அவங்களுடைய காலகட்டம் இருந்தது ஆனால் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய வரலாறு நம்ம பார்த்தோன்னா இங்கே இருக்க தொழில் அலெக்சாண்டர் தி கிரேட் படையில பார்த்தோம்னா மட்டும் மட்டும்தான் வாழ் இருக்க முடியும் மற்ற எல்லாரும் ஈட்டி தான் வச்சிருப்பாங்க நம்ம கிட்டக்க அது காலகட்டத்துக்கு முன்னாடி வாழ்ல மட்டுமே இருபது இருபத்தி வகை இருந்தது அந்த வாழ்களை சாமானிய மனிதர்கள் பயன்படுத்தினாங்க இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறோம் அந்த அளவுக்கு அலெக்சாண்டரை விட கிரேக்க பேரரசை விட எகிப்திய பேரரசை விட ஆயுத பலத்துல வந்து நிகரற்ற அரசர்களாக தமிழக அரசர்கள் இருந்திருக்காங்க குறிப்பாக தமிழர்கள் வந்து இந்த அளவுக்கு இரும்புகளில் திறமையா இருந்திருக்காங்க நிறைய பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கப்போ யார் யார் கூடலாம் அவங்க வந்து வணிக தொடர்புல அது ரொம்ப முக்கியத்துவமானதாக இருந்தா ஏன்னா நம்ம வந்து கிரேகர்கள வரைக்குமே நிறைய பேர்கிட்ட நம்ம வணிக தொடர்பு வச்சிருந்தோம் தமிழர்கள் இந்த இரும்பு தொழில்நுட்பத்தை வச்சு இதன் மூலமாக யார் யார் எல்லாம் வந்து எந்தெந்த நாடுகள்ட்ட வந்து அவங்க வந்து வணிக தொடர்பு ரொம்ப சிறந்து விளங்குனாங்க இந்த தொழில்நுட்பத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சங்க காலத்துக்கு நிகரான அல்ல சங்க காலத்துக்கு முன்னாடி இருந்த தமிழர்கள் வந்து இரும்பு ஆயுதங்களையும் இரும்பு பொருட்களையும் ஏற்றுமதி பண்ணலை ஏன்னா வந்து இரும்பு தான் அவங்களுடைய பலம் அந்த பலத்தை வந்து எதிராளிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனும் வந்து பலசாலி ரகசியம் ரகசியம் தெரிஞ்சிருங்கிறதுனால இரும்பு பொருட்களை வந்து பொதுவா கொடுக்கல ஆனா மிக அரிதாக ஒரு அரசருக்கு வந்து ஒரு வெகுமதி கொடுக்கணும் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் கொடுக்கணும்னு வர்றப்ப மட்டும் அவங்க இரும்பினாலான பொருட்களை கொடுத்துருக்காங்க உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இந்த எகிப்தில் வந்து நமக்கு வந்து ஒரு இடத்துல பார்த்தோன்னா சியோப்னு ஒரு பிரமிட் இருந்தது அந்த பிரமிட்லேருந்து நமக்கு சில உலிகள் கிடச்சிது அந்த உலிகள் வந்து இரும்பு உளிகள் இதோட காலகட்டம் பார்த்தோம்னா கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அங்கே உலிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அங்கே வந்து இரும்பை பற்றியே அப்போ பெருசாக தெரியாது ஏன்னா இரும்புன்றது ஒரு சாதாரணமான உலோகம் கிடையாது ஒரு இரும்பு இருக்கக்கூடிய தாதுவை கொடுத்தோம் அப்படின்னா அதை வச்சு ஒரு இரும்பு பொருளை தயாரிக்கிறதுக்கு நிறைய தொழில்நுட்ப அறிவு தேவைப்படும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு உலோகம்னா இரும்பு அப்போ இந்த பொருள் வந்து வெளியிலேருந்து வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி வந்து ஹிட்டைடுகள் அப்படின்னு ஒரு அரச மரபு சேர்ந்தாங்க இங்கே இருந்தாங்க அவங்க பயன்படுத்தின ஒரு கத்தி துருக்கியில் கிடைச்சிது அதுவும் பார்த்தோம் அப்படின்னா கிமு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி சிலரையில் உருவாக்கப்பட்ட கத்தி அது இந்த மாதிரியான பொருட்கள் வந்து உலக வரலாறுல அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமே கிடைக்கும் மொத்தம் ஒரே ஒரு தான் கிடைக்கும் அந்த பொருளுக்கான தயாரிப்பு முறைகள் அங்கே இருக்காது சாமானிய மக்களுக்கு அந்த பொருளை பற்றி எதுவுமே இருக்காது திடீர்னு பார்த்தா கிமு ரெண்டாயிரத்து ஐநூறுல ஒரு கத்தி கிடைக்கும் அதுக்கு அடுத்து அவங்க எப்போ கத்தியை தயாரிச்சாங்க அப்படின்னு பார்க்க போனால் அவங்க கீமு அறநூறுலாம் தயாரிக்கிறாங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்போ வந்து சங்க காலத்தில் இருந்த ஒருத்தோட்ட கம்ப்யூட்டர் இருக்கிற மாதிரி அது எப்படி முன்னாடி கிடைச்சது அப்படின்னா ஏதோ ஒரு நாட்டிலேருந்து அவங்களுக்கு வந்து அந்த பொருள் வந்திருக்குன்ற அளவுக்கு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி அரசர் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு நினைவு சின்னம் கொடுக்கணும் ஒரு வித்தியாசமான பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப மட்டும்தான் நம்ம வந்து இரும்பு பொருட்களை கொடுத்துருக்கோம் அது வந்து ஒரு உற்பத்தி பொருளாக வணிகப் பொருளாக நம்ம விற்கலை நமக்கு அந்த புரிதல் இருந்தது பின்னாடி காலம் வர்றப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த இரும்பு பொருட்களை விற்காம உலோகத்தை விற்க ஆரம்பித்தோம் துருப்பிடிக்காத இரும்பு அல்லது ஊட்ஸ் இரும்பு அல்லது ஸ்டீல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த உலோகம் ஏன்னா மற்ற எந்த நாடுகள்லையுமே இரும்பு தாதுவில் இருந்து துருப்பிடிக்காத இரும்பு எப்படி உருவாக்குறதுன்னு அப்போ தெரியல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இரும்பை வந்து ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தோம் அந்த இரும்பை நம்ம கிட்டேருந்து வாங்கின பிரதானமான நாடு வந்து சிரியா இப்போ சிரியாவில் வந்து டெமாஸ்கஸ் பிளேடு அப்படின்னு சொல்லுவாங்க கிமு கிபி மூன்றாவது நூற்றாண்டில் ஆரம்பித்து ஒரு பதினேழாவது நூற்றாண்டு வரைக்கும் டெமாஸ்கஸ் பிளேடுங்கிறது உலக புகழ் பெற்றது அந்த டெமாஸ்கஸ் வாழ்களுக்கான இரும்பு வந்து அவங்க வந்து இருந்தும் இலங்கையிலிருந்து தான் இறக்குமதி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம இரும்பு கொடுக்க ஆரம்பித்தோம் இப்படியாக ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம கொடுக்கவே இல்லை அரிதாக கொடுத்தோம் பின்னாடி வந்து இரும்பை பற்றி எல்லாேருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு மற்ற நபர்கிட்ட தரமான இரும்பு இல்லைன்றப்போ அந்த தரமான இரும்பை மட்டும் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் பின்னாடி இந்த பதினெட்டாவது நூற்றாண்டு வரைக்கும் கூட உலகத்தில் வந்து ரொம்ப சிறந்த இரும்பு தொழில்நுட்பங்கிறது நம்மக்கிட்ட தான் இருந்தது சரியாக அந்த பதினெட்டாவது நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் நம்மக்கிட்டக்கே இருந்த அந்த தொழில்நுட்பம் தொடர்பான விஷயங்களை வந்து ஐரோப்பியில் கண்டுபிடிச்சாங்க அப்போ தான் முதன்முறையாக வந்து நம்முடைய இரும்பு வர்த்தகங்கிறது இல்லாமல் போச்சு பதினெட்டாவது நூற்றாண்டில் தான் நம்ம இரும்பு தொழில்நுட்பத்தை நம்ம இழந்தோம் ஆனால் பத்தொம்பது நூற்றாண்டுலேருந்து நம்ம பெரிய அடிமைகள் ஆகிட்டோம் நம்ம அப்படி இழக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னவோ ஏன்னா நம்ம பெரிய பெரிய நாடுகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அது வந்து தொழில்நுட்பம் தான் அது அதாவது என்ன நடந்தது அப்படின்னா இப்போ துருபிடிக்காத இரும்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா இப்போ எல்லா நாடுகள்லேயுமே இரும்பு அது கொஞ்சம் கிடைக்கும் தமிழ்நாட்டிலையும் கிடைக்குது நமக்கு வந்து திரு துருபிடிக்காத இரும்பை உருவாக்குறோம் மற்றவங்க ஏன் உருவாக்க முடியலை அப்படின்னா இரும்புன்றது வெறும் இரும்பு மட்டும் கிடையாது இரும்பும் கார்போனும் சேர்ந்தது தான் இரும்பு அந்த கார்பனோட அளவு எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த இரும்போட தரம் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் இப்போ ரெண்டு சதவீதத்துக்கு மேலே கார்பன் இருக்குது அப்படின்னா அது வந்து வார்ப்பிரும்பு இரும்பு நல்லா உறுதியாக இருக்கும் கீழே போட்டால் உடஞ்சிருக்கும் நம்ம எல்லாருக்கும் நம்ம நம்ம வீட்டில் தோசைக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அதே வந்து ஒரு ஒரு சதவீதம் ஒன்றே கால் சதவீதம் கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சதவீதத்துக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா மெல்லிரும்புன்னு பேர் இரும்பு இருக்கிறதே அதில் தெரியாது இது ஒரு ஒன்றே கால் சதவீதத்துக்கு மேல ஒன்றே முக்கால் சதவீதம் வரைக்கும் இருக்கு அப்படின்னா அதுதான் சயன் அல்லது துருபிடிக்காத இரும்புன்னு பேர் அப்போ இரும்புல கார்பன் எந்த அளவு இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த இரும்போட தரம் இருக்கும் இதை வந்து நம்ம வந்து சங்க காலத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சி என்ன பண்றோம்னா அந்த கார்பனோட அளவு எப்படி அந்த ரெண்டு சதவீதத்துக்குள்ளே கொண்டு வர்றதுன்னு யோசிச்சுட்டு மற்ற எல்லா நாடுகளிலையுமே பண்டைய உலைக்கலன்களை பார்த்தோம்னா இரும்பு உலைக்கலன் மட்டும் தான் இருக்கும் ஆனால் நம்ம எஃகுக்குன்னு ஒரு உலைக்கலனை கண்டுபிடிக்கிறோம் ஆயிரம் டிகிரிக்கு இந்த இரும்பை உருக்கி அதுல வந்து சுண்ணாம்பை கலந்து அந்த இரும்பில் இருக்கக்கூடிய கார்பனோட அளவை நம்ம ஒன்று புள்ளி ஏழுன்ற பாயிண்டில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஏன்னா ஒன்று புள்ளி ஏழில் இருந்துச்சுன்னா தான் சுத்தமாக துருபிடிக்காத ஒரு இரும்பு நமக்கு கிடைக்கும் நிப்பாட்டி அந்த ஆயிரம் டிகிரி வெப்பநிலையிலே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சுருக்கோம் கட்டுப்படுத்தி ஆற்றுதல்னு சொல்லுவாங்க அந்த அறிவியலில் அந்த வெப்பநிலையில் இருக்கிறப்போ அந்த இரும்பு அந்த இதிலேயே ஆகிடும் ஆனால் பின்னாடி அந்த இரும்பை தான் எடுத்து நம்ம ஊட்சயன் அப்படின்னு வெளியில் விற்றுக்கிட்டு இருந்தோம் இப்போது இரும்பில் கார்பன் இருக்குன்ற ஒரு விஷயமே அங்கே யாருக்குமே தெரியாது பதினேழாவது நூற்றாண்டில் தான் முதன் முதலாக நல்ல இரும்பு அப்படிங்கிறது கார்பனை தான் தீர்மானிக்கப்படுது அப்படின்றத முதன் முதலாக வந்து ஐரோப்பியில் கண்டுபிடிக்கிறாங்க பதினேழாவது நூற்றாண்டால்தான் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி எப்படி வந்து இங்கே கிடைக்கிற இரும்பு தரமாக இருக்குது நம்ம இரும்பு தரமாக இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி கண்டுபிடிச்சப்போ கூட எத்தனை சதவீதம் கார்பன் இருந்தால் அது துருப்பிடிக்காத இரும்புன்ற அந்த கோல்டன் ரேஷியோ அந்த கணக்கிட்ட அவங்களால கண்டுபிடிக்க முடியல நெப்போலியன் போன வந்து ஃப்ரெஞ்சினுடைய ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளராக இருக்கிற காலகட்டத்தில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணாங்க அதாவது இரும்புல வந்து கார்பனை கலந்து எப்ப துருபிடிக்காம இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக தமிழ்நாட்டுல இருந்தும் இலங்கையில இருந்தும் இரும்பை வாங்கி அதுல எவ்வளவு கார்பன் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதே மாதிரி இவங்க கார்பனை கலக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அது ஒரு பொருளில் இருந்து அதனுடைய உற்பத்தி முறையை கண்டுபிடிக்கிறது ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம் அப்படியாக ஈழத்தில் இருந்து போன ஒரு இரும்பு ஆய்வு பண்ணுறப்போ சுமார் ஒன்று புள்ளி மூணு சதவீதம் கார்பன் இருந்தால் துருபிடிக்காத இரும்பு கிடைக்கணுன்றதை கண்டுபிடிச்சறாங்க இப்போது ஒன்று புள்ளி மூணு சதவீதம் இருக்கிற இரும்பும் துருபிடிக்காத இரும்பு தான் ஆனால் அந்த இரும்பில் ஒரு ஆயுதம் செய்கிறப்போ அந்த ஆயுதம் வந்து வளைையிற தன்மை இருக்காது அப்படி அப்படி இப்படியே இருக்கும் ஒரு நல்ல வால் இருக்குது அப்படின்னா அந்த வால் வந்து கொஞ்சமாவது வளையணும் போரில் அப்போ தான் வந்து கையாள்றதுக்கு காற்றை கிழிச்சு வீசுறதுக்கு சரியாக இருக்கும் என்ன இன்னமும் ஒன்று குறையுதுன்னு அதற்கு பின்னாடி ஆய்வு பண்ணி தான் அவங்க வந்து துருபிடிக்காத இரும்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க நான் சொல்கிறது எல்லாம் வந்து பதினேழு பதினெட்டாவது நூற்றாண்டு நடக்குது அதுக்கு முன்னாடி இரும்புக்கும் கார்பனுக்கும் என்ன சம்பந்தம்னு கூட ஐரோப்பியர்களுக்கு தெரியாது இந்த விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்ச பின்னாடி தான் இந்த துருப்பிடிக்காத இரும்பு வர்த்தகத்தில் வந்து நம்ம வந்து ஓரங்கட்டப்படுறோம் அதுக்கு முன்னாடி இந்த பதினெட்டாவது நூற்றாண்டு வரைக்கும் உலகத்தில் துருப்பிடிக்காத இரும்பு அல்லது டெமாஸ்கஸ் இரும்பு அல்லது ஊட்ஸ் ஸ்டீல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அது வந்து தமிழ்நாட்டிலேருந்து போனதாக தான் இருக்க முடியும் இரும்பு மட்டும் இல்லாமல் தமிழர்கள் வேறு எந்த இதில் இப்போ அவங்க வந்து படைக்கலகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற கருவிகளாக இருக்கட்டும் இல்லை இப்போ அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் மற்ற எல்லாம் வேறு எந்த மாதிரியானதை அதிகமாக யூஸ் பண்ணாங்க மிக முக்கியமாக ரெண்டு உலோகங்கள் இருக்குது அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போது நம்ம வந்து நிறைய பேர் வந்து தங்கம் தான் ரொம்ப சிறந்த உலோகன்றோம் இன்றைக்கி நம்ம அப்படி அந்த மாதிரி ஆகிட்டோம் அதுக்கடுத்து வெள்ளி இதை பற்றியெல்லாம் பேசுகிறோம் இப்போ தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் செம்பாக இருக்கட்டும் வெங்கலமாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து நூறு டிகிரிலே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்குதுன்னா ஒரு தங்க நகையோ ஒரு வெள்ளி நகையோ ஒரு செம்பு நகையோ ஒரு வெங்கல நகையோ நம்ம வந்து உருவாக்க முடியும் அந்தளவுக்கு அது போதுமானது ஆனால் இரும்புங்கிறப்போ அதுக்கு வந்து ஆயிரம் டிகிரி எக்கை உருவாக்கணும் ஆயிரம் டிகிரி அப்போ நீங்கள் வீட்டில் பண்ண முடியாது உங்களுக்கு தனியாக உலைன்னு ஒரு இடம் தேவை முதன் முதலாக வந்து ஒரு சாமானிய மனிதனால் பண்ண முடியாத ஒரு உலோகம்னால் அது இரும்பாக தான் இருக்குது இந்த உலையிலேயே ரொம்ப அதிகபட்ச வெப்பநிலை ஒரு ரெண்டாயிரம் டிகிரிக்கு போகணுன்னா அதுக்கு வந்து நீங்கள் சாதாரணமான ஒரு எரிபொருளை பயன்படுத்த முடியாது நிலக்கரி மாதிரியான ஒரு எரிபொருளை பயன்படுத்தினா தான் உங்களால் ரெண்டாயிரம் டிகிரிக்கு மேலே போக முடியும் இப்போ இரும்பு கூடவே இருக்கக்கூடிய இன்னொரு உலோகம் வந்து இரிடியம்ங்கிறது ஆனால் அளவில் ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பால் பாயன் பேனாவோட நெப்பில் ஆரம்பித்து நம்ம வந்து ராக்கெட்டுகளை ஏவுறோம் இல்லைங்களா ராக்கெட்டு போகிறப்போ வந்து அதனுடைய முன்பகுதி ரொம்ப அதிகமாக வெப்பமாகும் அந்த வெப்பத்தில் தாக்குப்பிடிக்கணுன்றதுக்கெலாம் நம்ம இரிடியத்தை பயன்படுத்துகிறோம் இரிடியத்தினுடைய தாங்கு வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் ரெண்டாயிரத்தி அறநூறு டிகிரிக்கு மேலே உருக்குனிங்கன்னா தான் ஒரு தாதுவில் இருக்கிற இரிடியம்ங்கிறது கரைஞ்சி வெளியில் வரும் அப்படி தான் எடுக்க முடியும் இப்போ வந்து கேரளாவில் ஒரு முருகன் கோயிலில் வந்து இரிடியம் உலகம் தலை செய்யப்பட்ட ஒரு தங்க க ஒரு கலசம் இருக்குது அப்படின்னு பத்திரிகையில் வந்தது அப்புறமா தான் அந்த கலசத்தை திருநாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த இரிடியம் அதை பற்றியெல்லாம் நமக்கு தெரிய வந்தது அந்த கலசம் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அறநூறு டிகிரி செல்சியஸுக்கு ஒரு தாது வந்து உருக்கி இன்னொரு தாதுவத்தை பிரித்த ஒரு இனம் இருக்குன்னா அது தமிழில் மட்டும்தான் வேறு யாருக்குமே அன்னைக்கு வந்து உழவு அதிக வெப்பநிலைக்கு வந்து ஒரு விஷயத்தை வெப்பப்படுத்துகிறப்போ ஒரு பொருள் கிடைக்குன்னு கூட தெரியாது ஒரு கிராம் இரிடியம் கிடைக்கிறது ரொம்ப கடினம் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கடினம் அந்த இரிடியத்தை எடுத்து ஒரு கோவில் கலசம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு உலோகத்தை ரெண்டாயிரத்து அறநூறு டிகிரிக்கு மேலே வெப்பப்படுத்திருக்கணும் அதுக்கு வந்து அவங்க என்ன தொழில்நுட்பத்தை கையாண்டுருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த இருடியம் அப்படிங்கிற இந்த உலோகத்தை முதன் முதலாக பயன்படுத்தினவர்கள் வந்து தமிழர்கள் தான் முதலாவது ரெண்டாவதாக வந்து நம்ம வந்து இரும்பில் வந்து சில தொழில்நுட்பங்களை வச்சுருக்க மாதிரியே வெணத்துலேயும் சில தொழில்நுட்பங்களை வச்சிருந்தோம் ஆனால் வந்து வெங்கல காலமும் இரும்பு காலமும் தமிழ்நாட்டில் ஒன்றா வந்ததுனால வெங்கலத்தை விட இரும்புங்க ரொம்ப சிறந்த உலோகம் இரும்பு பக்கம் போயிட்டோம் இருந்தாலும் கூட தமிழர்களுடைய வெண்கல தொழில்நுட்பமும் சிறந்த தொழில்நுட்பம் இதை வந்து நான் சொல்லலை ஒரு அமெரிக்க ஆய்வாளர் தாமஸ் லெவி அப்படின்னு பேர் தாமஸ் இ லெவி அப்படின்னு பேர் அவர் வந்து ஒரு பிறப்பாள ஒரு யூதர் அவருடைய ஆய்வு என்ன அப்படின்னா இந்த சிரியா அப்புறம் யூதர்கள் வாழ்ந்த பழைய பகுதிகள்லாம் அவர் போய் ஆய்வு பண்ணுறாரு ஜோர்டானலாம் ஆய்வு பண்ணுறாரு பண்ணுறப்போ அங்கே வாழ்ந்த பழங்கால மக்கள் கிமு மூவாயிரத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின வெங்கல பொருட்களை அவர் ஆய்வு பண்ணுறாரு பண்ணுறப்போ அந்த பொருட்கள் வந்து என்ன முறையில் செஞ்சப்பட்டது அப்படிங்கிறத அவரால் கண்டுபிடிக்க முடியல அந்த முறை வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடைக்கல அதே மாதிரி வெங்கல தொழில் நடந்த அந்த இடங்களை வந்து ஆய்வு பண்ணுறாரு அந்த மாதிரி தொழில் நடந்த இடங்களும் அவருக்கு காண கிடைக்கவே இல்லை உலகம் முழுக்க தேர்றாரு அவர் வந்து அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் வந்து விரிவராக இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டிலே வந்து முனைவர் பட்டம் பெற்றவர் நோன் வெல் நோன் ஒரு ரிசர்ச்சர் அவர் தேடி பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் சுவாமிமலை பகுதியில் வெங்கல தொழில் வந்து ரொம்ப தலைமுறையாக நடந்துகிட்ருக்குன்ற செய்தி அவருக்கு தெரிய வருது சுவாமிமலைக்கு வந்து பார்க்குறாரு சுவாமிமலை முறை அப்படின்னு ஒரு முறை இருக்குது என்னென்னா ஒரு பொருளை செய்யணுன்னா முதல்ல அந்த பொருளை வந்து ஒரு மெழுகால் செய்வோம் தேன் மெழுகு இருக்கும் இல்லைங்களா அந்த தேன் மெழுகால அந்த பொருளை செஞ்சு அது மேலே வந்து களிமண்ணையோ ஏதாவது சாந்தையோ பூசிட்டு அப்புறமா அந்த சாந்தை அப்படியே கொண்டு போயிட்டு நெருப்பில் வைப்பாங்க வைக்கிறப்போ உள்ள இருக்க அந்த மெழுகு வந்து உருகி வெளில வந்துட்டு அந்த மெழுகானால் செய்யப்பட்ட அந்த இடம் வந்து வெட்டிடமாக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் வெங்கலத்தை உருக்கி அந்த அச்சுக்குள்ளே ஊற்றுறப்போ உள்ள கூடாக இருக்கக்கூடிய ஒரு வெங்கல அச்சு கிடைக்கும் இப்போ நம்ம வந்து உற்சவர் சிற்பம் பார்த்தோன்னா இட குறைவாக இருக்கணும் பாக்க பிரம்மாண்டமாக இருக்கணுன்றப்போ இந்த சாமி மலை முறையில் தான் உருவாக்குவாங்க இந்த முறையை பார்த்தோன்னே இந்த முறையும் கிமு மூவாயிரத்துக்கு முன்னாடி ஜோடானில் வெங்கல பொருட்களை உருவாக்கின முறையும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு பட்டுட்டு அங்கே கிடைச்ச ஒரு பொருளினுடைய புகைப்படத்தை கொண்டு வந்து மலையில் இருக்க ஸ்தபதிகளில் கொடுக்குறாரு கொடுத்து எனக்கு இதே மாதிரி உங்கள் முறையில் ஒரு பொருளை செஞ்சு கொடுங்கன்னு புகைப்படத்தை மட்டும்தான் அந்த ஸ்தபதியை பார்க்குறாரு பார்த்துட்டு சுவாமிமலை முறையில் ஜோட்டானில் கிடச்ச அந்த பொருளினுடைய இன்னொரு மாதிரியை உருவாக்குறாரு உண்மையான பொருளையும் இங்கு உருவாக்கப்பட்ட மாதிரியும் ஒப்பிட்டு பார்க்குறப்போ ரெண்டு பொருட்களும் ஒரே தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டதுன்றது தெரிய வந்ததாக அமெரிக்காவில் பணியாற்றக்கூடிய உலோகவியல் பேராசிரியரும் ஆய்வாளருமான தாமசி இ அவர்கள் கண்டுபிடிச்சு மாஸ்டர் ஆஃப் ஃபயருங்கிற பேரில் ஒரு புத்தகம் எழுதுறாரு அந்த புத்தகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ராயல்ட்டி அதில் ஒரு ராயல்ட்டி அவர் வச்சுக்கிறாரு ரெண்டாவது ராயல்ட்டி அவர் அவர் மனைவிக்கு கொடுத்துட்டு மற்ற மூன்று ராயல்ட்டியை மலையில் இருக்கக்கூடிய ஸ்தபதிகளுக்கு கொடுத்துருக்குறாரு மாஸ்டர் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற புத்தகம் இன்னைக்கு நமக்கு கிடைக்கும் அப்போது கிமு மூவாயிரமாவது ஆண்டில் வெங்குல தொழில்நுட்பம் உலகத்தில் வந்து எங்கே இருந்துன்னு பார்க்குறப்போ தமிழ்நாட்டிலையும் ஜோடான்லையும் இருந்திருக்கு அதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சே பார்க்க முடியாது இந்த வெங்குல தொழில்நுட்பத்திலேயும் நம்ம சிறந்திருக்கோம் மூன்றாவதாக நமக்கு வந்து சில குறிப்பிட்ட உலோகங்கள் வந்து முதன் முதலாகவும் வேற எங்கேயுமே பயன்படுத்தப்படலை உதாரணமாக வந்து துத்தநாகம் அப்படிங்கிற இதை பற்றி நம்ம பேசுகிறோம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகத்தியர் பேட்டரின்ற ஒரு விஷயம் போச்சு எல்லாருக்கும் அது இந்த அகத்தியர் பேட்டரியில கூட மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த துத்தநாகம் தான் துத்தநாகத்துக்கு வந்து அஞ்சு வண்ண நிறத்தம் நற்சோரம் அப்படின்லாம் தமிழில் வந்து சித்திரப்பாடல்களில் குறிப்பு இருக்குது நம்ம வந்து மருந்தாகவும் பயன்படுத்திருக்கோம் இந்த துத்தநாகத்தை பார்த்தோம் அப்படின்னா இதையும் மேற்கத்திய நாடுகளால் பிரிக்க முடியல என்ன காரணம்னா ஒரு தாதுவில் துத்தநாகம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு வந்து வெப்பப்படுத்துகிறப்போ துத்தநாகம் வந்து கற்பூரம் மாதிரி ஆவியாகி வெளில போயிடும் அது எப்போ போச்சுன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் தமிழர்களுக்கு வந்து துத்தநாகம் வந்து ஆவியாகி வெள்ள போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு அதனால துத்தநாகத்தை பிரிக்கிறதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு உலையை வச்சு வந்திருக்கோம் அந்த உலை தண்ணிக்குள்ளே இருக்கும் ஆவியாக போகிற துத்தநாகம் வந்து படிஞ்சு தண்ணிக்குள்ளே வடிஞ்சி கடைசியில் வீழ்பொடிவாக கிடைக்கும் நம்ம அப்படி துத்தநாகத்தை பிரிச்சுருக்கோம் இந்த மாதிரி உலகத்தினுடைய நுட்பமான உலோகங்களில் கூட தமிழர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை பயன்படுத்தி அந்த உலோகங்களை தனியாக பிரிச்சு எடுத்திருக்காங்க ரொம்ப அதிகபட்ச கொதிநிலை இருக்கக்கூடிய இருடியமாக இருக்கட்டும் அல்லது காத்தோட போகக்கூடிய துத்தநாகமாக இருக்கட்டும் இந்த உலகத்தையே மாற்றி அமைத்து இரும்பாக இருக்கட்டும் வெண்கல காலம் தான் ரொம்ப பழசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேற்கத்திய நாடுகளில் அந்த வெண்கலமாக இருக்கட்டும் இந்த அனைத்து உலகங்கள்லையும் நம்ம இந்த உலக தொழில்நுட்பத்தை பற்றி பேசணும்னா அந்த வரலாறு தமிழர்களிடமிருந்து தான் தொடங்கப்பட வேண்டும் இவ்வளோ தூரம் சிறப்பாக இருந்தவங்க எந்த ஒரு இடத்துல இந்த தொழில்நுட்பம் எல்லாம் வெளிநாட்டுக்காரவங்களுக்கு ஐரோப்பியர்களுக்கு இவங்க எல்லாரும் போனது விஷயம் எப்படி படையெடுப்பு மூலமாக போனதா இல்லை வணிகர்கள் மூலமா அந்த சீக்ரெட் அப்படியே லீக் ஆகி போயிடுச்சா எப்படி போனதுக்கான காரணம் எப்படி என்ன காரணமாக இருக்கும்